நம்முடைய ஏஎஃப்டி சபையின் வெள்ளி இரவு ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு விண்ணாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் யாவரும் பத்திரமாகவும் நலமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுக்காக ஜபித்து வருகிறேன் நீங்களும் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன் கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள ஊக்குவித்து கொள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன்லாம் பாருங்கள் சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும்போது அவன் தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொள்ளுகிறான் தன்னோடையே பேசிக்கொள்ளுகிறான் தன்னுடைய உள்ளத்தோடையே பேசுகிறான் ஏன் தேங்குகிறாய் ஏன் பயப்படுற கத்தருக்குள் களி கூர்ந்து மனமகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம் விசுவாசிகள் நீங்களும் உங்கள் ஆத்துமாக்களோடு உங்கள் உள்ளத்தோடு உங்கள் மனதோடு உங்கள் இருதயத்தோடு நீங்கள் பேச வேண்டும் சம்பாஷிக்க வேண்டும் உங்களை ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும் கத்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் இந்த காலகட்டங்களில் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த கோவிட் பிரச்சனை இருக்கும்போது எப்படி நடந்து கொள்வது என்று நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி நடந்து கொள்வது நம்முடைய விசுவாசத்தில் இப்போ தான் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும் அதிலிருந்து அசையக்கூடாது கத்தருடைய வாக்கு தத்துவங்கள் கத்தன் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிற தைரியம் இதையெல்லாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது சூழ்நிலைகளை ரொம்ப பார்க்கக்கூடாது பாருங்கள் சிலர் வீட்டில் உட்காந்து மூணு நேரமும் டிவி பார்க்குறது எனக்கு கூட நியூஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்ப்பேன் ஆனால் இப்போ நியூஸ் கூட அவ்வளோவா பார்க்கறது இல்லை நான் கொஞ்ச நேரம் பார்க்குறது ஏன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமே அதனால் சும்மா கொஞ்ச நேரம் பார்க்குறேன் முக்கால்வாசி நேரம் இதை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறது ஏன்னா அதை பார்க்கும்போதே நமக்கே அதைரியம் உண்டாகுது அதை பார்க்கும்போதே நமக்கு சோர்வு உண்டாகிறது நமக்கு மனக்கவலை உண்டாகிறது அது அளவுக்கு அதிகமாக அதை பார்க்கறது நல்லதில்லை பாருங்கள் ஆனால் கத்துடைய வியாத்தையை தியானிப்பது எப்படிப்பட்ட காரியங்களை வாசிப்பது தியானிப்பது பிரசங்களை கேட்பது இதில் கொஞ்சம் நேரத்தை செலவழித்தீர்கள் என்று சொன்னால் ஜெபிப்பது இதில் நேரத்தை செலவழித்தவர்கள் சொன்னால் நீங்கள் உங்களை ஊக்குவித்து கொள்ளலாம் இது அப்படிப்பட்ட நாட்களாக இருக்கட்டும் இது ஒரு நல்ல தருணம் நமக்கு பிரச்சனையான சூழ்நிலையில் எப்படி பிரச்சனையை பார்க்காமல் கத்தரை பார்த்து நாம் பிரச்சனையினுடைய கடந்து செல்வது என்பதை கற்றுக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு வெற்றியை எடுக்க இதை மேற்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி போராட்ட நேரங்களில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதே நாம் கற்றுக்கொள்ளலாம் இவ்வளோ நாள் கற்று வந்த விசுவாசத்தை குறித்த கற்று வந்த காரியங்கள் கத்துடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்று வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பயிற்சி வைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறது என்பதை எண்ணிப்பார்கள் கத்தர் நம்ம கைவிட விட மாட்டார் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே தைரியமாயிருங்கள் இன்றைக்கு நம்முடைய ஜபத்தை தொடரப்போகிறோம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை இரவுகளில் ஒரு மணி நேரம் நம்ம கூடி சபையில் ஜபிப்போம் அதுதான் இப்போ ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்குறோம் ஜபிக்கிற நேரம் வெறும் ஜபிக்கிறது மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜபிச்சா பார்த்தாரு சபை கூடி வந்து அந்த ஜபம்ங்கிற அந்த ஆக்டிவிட்டியில் இறங்குகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் ஜபத்தை குறித்து போதிக்கிறோம் கொஞ்சம் போதிச்சு அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் போதித்ததன்படி எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு குறிப்பாக ப்ரேயிங் த பைபிள்னு ஒரு மெத்தடை போதித்து கொண்டிருக்கிறேன் நான் ஜபிக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் போதித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஞாபகம் இருக்குது காலையில் எழுந்திரிச்சவொடனே கிறிஸ்தவர்கள்லாம் சங்கீத புஸ்தகத்தை தான் போவாங்க சங்கீதத்தை வாசிப்பாங்க அப்புறம் ஜபம் பண்ணுவாங்க ஆனால் வாஸ்த சங்கீதத்தையே ஒரு சோர்ஸை வச்சு அதில் இருக்கிற வார்த்தையிலே பயன்படுத்தி ஜபம் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படியே எனக்கு யாரும் சின்ன வயசில் சொன்னதில்லை எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் வளர்ந்து வந்த பிறகு தான் இதை கற்றுக்கொண்டேன் கத்துடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜபிக்கிறது நல்லது அப்போ தான் ஜபிக்க முடியும் இல்லைன்னா சும்மா நாலு லைனை டெய்லி சொல்லிகிட்ருக்க வேண்டியது தான் ஒரு பாரம்பரிய ஜபம் மாதிரி ஆகிடும் கட கடன்னு அதை ஒப்பிச்சு முடிச்சுட்டு அதோட ஜபம் முடிஞ்சு அதுக்கு மேலே ஜபம் பண்ணவே முடியாது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சங்கீதத்தையோ ஒரு வேத வசனத்தின் ஒரு பகுதியையோ எடுத்து வைத்து கொண்டு அதில் உள்ள காரியங்களை வாசித்து தியானித்து அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணும்போது நிறைய ரொம்ப நேரம் ஜபத்தில் நாம் தரித்திருக்கலாம் ரொம்ப நேரம் ஜபத்தில் இருந்தால் அதுக்கு உரிய பலன் இருக்கிறது பாருங்கள் தான் இயேசு சொன்னார்லையா கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போய் ஜெவம் பண்ணினார் ஜெபம் பண்ணுறது எல்லாருக்கும் காட்டிக்க வேண்டியதில்லை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நான் இத்தனை மணி நேரம் பண்ண அத்தனை மணி நேரம் ஜெவம் பண்ண இதில் தான் இருக்கிறாங்க பாருங்கள் அதுதான் தவறு இத்தனை நாள் உபாசம் இருந்தேன் இத்தனை நாள் ஜவம் பண்ணேன் இத்தனை உள்ள மணி நேரம் ஜவம் பண்ணுறேன்னாக்கம் அது அதில் இருக்கக்கூடாது நம்ம ஜவம் பண்ணுறத வந்து கதவு சாத்திரி உள்ளே போய் ஜபம் பண்ணுறோம் ஆனால் பலன் வந்து கர்த்தர் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பலனை கொடுக்குறாரு ஜவம் செய்கிறது வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய பலன் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களில் காணப்படும் என்பது தான் உண்மை யோசித்து பாருங்கிறது தான் கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்காரு ஜெவம் பண்ணுறது தம்பட்டை படிக்கக்கூடாது ஜெவம் பண்ண நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வெள்ளி இரவு ஜபங்கள் கற்றுக்கிட்டு அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் நமக்கு நல்ல நல்ல ஒரு ரிசோர்ஸ் புக் மாதிரி இந்த வேத புஸ்தகம் ஜபிக்கிறதுக்கு அதுவும் குறிப்பாக சங்கீதம் கத்தரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு ஸ்தோத்திரிப்பதற்கு மற்றும் அவரிடத்துல ஜபிப்பதற்குன்னே எழுதப்பட்ட ஒரு பகுதி அது ஆகவே தான் அது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது பாருங்க அது ரொம்ப நமக்கு ஏற்றதாக இருக்குது ஜபத்தில் அதை பயன்படுத்துறது அதெல்லாம் தான் பயன்படுத்தி வருகிறோம் போன வாரம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை பாதி பார்த்தோம் இன்றைக்கி இன்னைக்கு மீதியை பார்க்க போகிறோம் பதினாலு வசனங்கள் இருக்குதாங்க முதல் ஆறு வசனங்களை பார்த்தோம் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம்னு சொன்னேன் முதல் ஆறு ப வசனங்கள் ஒரு பகுதி மீதி ஏழு வசனங்கள் இன்னொரு பகுதி இல்லையா சரி இப்போது கொஞ்சம் நேரம் நான் இதை பேசுகிறேன் அப்புறம் ஜெபிப்போம் ஜபிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்திரை துதிப்போம் நன்றி செலுத்துவோம் எல்லாம் இதில் இருக்கும் பாருங்கள் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி சங்கீதத்தை பார்க்கும்போது போன வாரம் என்ன சொன்னு கொஞ்சம் இப்போ அந்த ஆறு வசனத்தில் என்ன சொன்னங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நம் கத்திரை ஸ்தோத்தரிப்போம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸோடு பேசுகிறான் சங்கீதக்காரன் கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்துகிறான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் எவ்வளோ கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்துகிறான் ஒரு தைரியத்தை வெளிப்படுத்துகிறான் எங்கேருந்து இருந்து வந்தது நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க அடுத்த வசனம்லாம் பார்த்திங்கன்னா சத்திருக்கள் பைஞர் பொல்லாதவர்கள் பட்சிக்கிறதுக்குனே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறான் இல்லையா விழுவிதமாக பாளைய கூட ரெடியாக இருக்காங்கன்னலாம் சொல்கிறான் மூணாம் வசனத்தில் இந்த முதல் மூணு வசனத்தை பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை மத்தியில் பயங்கர தைரியத்தை வெளிப்படுத்துகிறார் எங்கேருந்து வரும் தைரியம் மூன்று காரியங்களை அவன் நன்றாக அறிந்து வைக்கிறான் கத்தர் தனக்கு என்னவா இருக்கிறான்றத சொல்கிறான் அல்ல கவனிங்க அதை சொல்லி இப்போ கத்திரை ஸ்தோத்திரிக்க போகிறோம் போன வாரம் அதை புழுக்க போதித்தேன் நான் என்ன சொல்கிறான் கத்தர் எனக்கு என்னவா இருக்கிறான்றான் கத்தர் எனக்கு வெளிச்சமும் வெளிச்சம்னா என்னன்னு சொன்னேன் வெளிச்சம்னா இருள சூழ்நிலை பாருங்கள் ஒரு இருள் மாதிரி சில நேரத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல இப்போ பாருங்கள் இந்த கோவிட் நேரத்தில் நானும் கேட்டு பார்க்குறேன் எப்போங்க இதெல்லாம் முடியும் எப்போது ஒரு விடிவு காலம் வரும் இதுக்கு அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் யாருக்கும் ஒன்றும் தெரியல இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு அவர் அமெரிக்காவில் இருக்கவர் அவர் சொல்கிறாரு இங்கே டாக்டருங்களுக்கே புரியல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனே புரியல ஏதோ கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டு பட்டு என்ன நடக்குதுன்னே புரியல இது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ டாக்டருக்கே கே நம்ம என்ன பண்ணுறது இது இன்னும் இவங்க இவங்கெல்லாமே இன்னும் புரிந்து கொள்ளலைன்றாங்க யாருக்குமே தெரியல என்னன்னு மனிதன் ஒரு லிமிட்டேஷன்ஸுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு வருகிறான் பாருங்கள் ஆ ஒரு நல்ல காரியம் நமக்கு என்னென்னா அன்லிமிட்டெட் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் அமெல்லாம் மனிதர்கள் தானே நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் கண்ணில் பார்க்குறது தான் தெரியும் பார்க்காத சில காரியங்கள் இருக்குது ஆண்டவர் அறிஞ்சு வச்சுருக்கிறார் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அதையும் பார்த்தோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கத்தர் எப்படி சர்வஞானியாக இருக்கிறாருன்னு சொல்லி இல்லையா அந்த எல்லாம் அறிந்தவர் இந்த இருள் போன்ற இந்த சூழ்நிலையின் மத்தியில் அவர் என்னத்தை பார்க்குறாரு இருளை ஊடுருவி பார்க்குறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குது எல்லாம் அவருக்கு தெரியும் இதை எப்படி மாற்றித்தரணும்னு அவருக்கு தெரியும் நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா அது ஒன்று கத்தர் என் வெளிச்சம் எல்லோரும் சொல்லுங்கள் கத்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார் இன்னொன்று சொல்லுகிறான் கத்தர் என் ரட்சிப்பு மாணவர் ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு விடுதலை என்று அர்த்தம் டெலிவரன்ஸ்னு அர்த்தம் விடுவிக்கிறார் டெலிவர் பண்ணுறார் நிறைய பேர் இன்றைக்கி டெலிவரன்ஸ் அவசியம் பாருங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டோம் நான் நிறைய பேர் பயத்திலேருந்து விடுதலை ஆகணும் நிறைய பேர் பொருளாதார பிரச்சனை இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்கள் அதுலேருந்து விடுதலை தேவை ஒரு பெரிய விடுதலை அவசியமாக இருக்குது நிறைய பேர் பொருளாதார தேவையில் இருக்கிறாங்க ரட்சிப்புங்கிறதுல அதெல்லாம் அடங்கி இருக்குது பாருங்கள் அதுதான் நிறைய பேருக்கு வழங்குறதில்லை அது வெறும் பாவம் மன்னிப்பு சத்தா மோட்சம் போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரட்சிப்புங்கிறதுல ஒரு பூரண விடுதலை ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய விடுதலை நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இதைத்தான் ரட்சிப்புன்னு வேதவாசனம் போதிக்கிறது இதெல்லாம் சபையில் நம்ம தீவிரமாக போதிச்சிருக்கிறோம் அப்போ விடுதலை எல்லோரும் சொல்லுங்கள் கத்தர் என்னுடைய ரட்சிப்பு மாணவர் இதில் என்னை விடுவிக்கிறவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் குறைவிலிருந்து என்னை காப்பாற்றுகிறவர் தாழ்ச்சியிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் சொல்லுங்க மூணாவது கத்திரன் ஜீவனின் பலன்மானவர் ஆங்கிலத்தில் எப்படி வருது இஸ் த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் மை லைஃப் அதாவது என்னுடைய அரணாக இருக்கிறார் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் மை லைஃப் அவர் என்னுடைய அரணாக இருக்கிறார் அரண் என்ன தெரியல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் ஒரு பெரிய கோட்டை சோர் மாதிரி சுற்றி இருக்குது பாதுகாப்பான ஒரு இடம் பொல்லாதவரெல்லாம் பாயங்கரெல்லாம் அவனை சுற்றி சுழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இவனை வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க பாளைய மரங்கம் பார்க்குறாங்க சொல்கிறான் அவர் எனக்கு அரண் போல இருக்கிறார் இஸ் த ஸ்ட்ராங் ஹோல்டு ஸ்ட்ராங் ஹோல்ட்னா ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுறது யாரும் அதை தாண்டி வந்து நம்மளை தொட முடியாது அந்த அளவில் இப்போ நாம் இன்றைக்கு கத்திரை நோக்கி கத்திரை ஸ்தோத்தரிப்போம் சில நிமிஷங்கள் ஒன்றரை நிமிஷம் கத்திரை நாம் ஸ்தோத்திரிப்போம் கத்தாவே நீர் என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் கத்திரையை நோக்கி ஜபிப்போம் கத்திரக்கு நன்றி செலுத்துவோம் ஜபத்தை ஆரம்பிப்போம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கத்தாவே நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய வெளிச்சம் நீர் எனக்கு ஒன்றும் தெரியல கத்தாவை ஆனால் நீர் என்னுடைய வெளிச்சம் நீர் என்னுடைய வெளிச்சம் உமக்கெல்லாம் தெரியும் நீர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறீர் நீர் உமக்கு எல்லாம் கத்தாவே முழுமையாக தெரிகிறது ஆகவே நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறீர் எல்லாத்தையும் புரிந்து வைத்திருக்கிறீர் எனக்கு புரியாத காரியங்களை எனக்கு இருளை போல இருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் தாண்டி கத்தாவே நீர் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிறீர் உமக்கெல்லாம் விளங்குகிறது விஞ்ஞானிகளுக்கு வழங்காதது மருத்துவர்களுக்கு வழங்காதது பெரிய எக்ஸ்பர்ட்ஸுக்கு வழங்காதது உமக்கு விளங்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவதேவுக்கு ஸ்தோத்திரம் நீர் எதிலெல்லாம் இருந்து என்னை விடுவிக்கிறவர் இந்த நோயின் இருந்து என்னை விடுவிக்கிறவர் நோயின் தாக்குதலில் இருந்து என்னை காப்பாற்றுகிறவர் விடுவிக்கிறவர் எல்லாம் தீங்குக்கு விலைக்கு காக்கிறவர் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தொழிலில் வேலையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் ஆகவே நாங்களும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்கிறோம் அவருடைய வெளிச்சமும் என்னுடைய ரட்சிப்புமாக இருக்கிறபடினால் நான் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு அஞ்சுவேன் நான் அஞ்சுவதில்லை நீரைகளை சுத்திக்கத்தாவே ஒரு அரணை போல் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஜீவனின் பலனானவர் எங்களை வாழ வைக்கிறவர் எங்களை அழியாமல் காக்கிறவர் ஒரு அரணை இருந்து எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறபடியாளுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஓ இதையெல்லாம் எண்ணி பார்த்துமே போய் நாங்கள் துதிக்கிறோம் தேவனே நமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஸ்தோத்திரம் 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 பாருங்க இதை வாஸ்து இதை லேசாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட உடனே ஜபிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறது அதை தான் பிடிச்சிக்கணும் நீங்கள் நல்லா அடுத்த மூணு வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் அவன் கத்தருடைய ஆலயத்துக்கு செல்வதற்காக இயங்குகிறான் கத்திடத்தில் ஒன்றை கேட்டேன் அதே நாடுவேன் பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அதாவது இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய மகிமையை நான் காண ஆண்டவருடைய அழகை நான் காண ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் அதை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன் சபைங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ற இடம் பேசுகிறாங்க நல்லா நோண்டி ஈண்டி தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி நல்லா தெளிவாக இந்த காரியங்களை வெளிக்கொண்டு வருகிற ஒரு இடமாக சபை இருக்கிறது சபை கூடி வருதல் இருக்கிறது அங்கே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது அந்த ஆராய்ச்சி நடக்குது ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு அங்கே உதவுகிறார்கள் இல்லையா ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படிங்கிறான் நம்ம ஆன்லைனில் இன்றைக்கு ஆராய்ச்சிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா நேரடியாக வர முடியாதனால அதாவது நேரடியாக கூட முடியாத ஒரு சூழ்நிலையினால் ஆனால் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் நேரடியாக கூடுவது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தினேன் திரும்ப போக விரும்பலை போன வார்த்தை கேட்டு பாருங்கள் நேரடியாக கூடுவதில் எவ்வளோ பெரிய ஒரு பலன் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பித்தேன் உள்ளே உள்ள ம அதை நாடுகிறதா வாஞ்சிக்கிறதா அதாவது சபை கூடி வருதல் தேவையில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு இழப்பாகிவிடும் பாருங்கள் சபை கூடி வருதல் எவ்வளோ அவசியம்ங்கிறது இன்னும் அதிக அதிகமாக உணர விடும் நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டங்கள் சபைக்கு வர முடியாத இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் சபை தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்குது எவ்வளவு நன்மை கொடுக்கறதாக இருக்கிறது இருந்திருக்கிறது என்பதை இன்னும் அதிகமாய் உணர்வார்கள் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் சபைகள்லாம் திறக்கும்போது ஏராளமான பேர் சபைக்கு வர வேணுங்கிற பெரிய வாஞ்சையோடு வருவார்கள் நினைக்கிறேன் அவருடைய உள்ளம் அதை இன்னும் பாராட்டும் என்று தான் நினைக்கிறேன் மேன் எல்லோரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் கூடிய சீக்கிரம் கத்தர் சபையிலே நம்ம ஆராதிக்கும்படியாக அப்படிப்பட்ட வாசலில் கத்தர் திறக்கிறபடியால் தான் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரங்கத்தாவே கூடி டி சபை கூடி வர எங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் சபை கூடி வர எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே ஸ்தோத்திரம் சரி இப்பொழுது ஏழாம் வசனத்திலேருந்து பார்ப்பேன் ஏழாம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அரளி செய்யும் அப்படியே டோனே மாறுது பாருங்கள் இங்கே ஏழாம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜபமாகுது முதல் வசனத்துலேருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான் நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் யாருக்கு பயப்படுவேன் எவருக்கு அஞ்சுவேன் அப்படி பேசுகிறான் இங்கே வரும்போது ஒரு மாதிரி மன்றாடுதல் மாதிரி இருக்குது கத்தாவே எனக்கு உதவி செய்யும் கத்தாவே என்ன நினச்சிப்பாரோம் கத்தாவே என்னை கைவிட்டுறாதையும் அந்த மாதிரி ஜபம் பண்ணுறான் இதனாலேயே நிறைய பேர் நினச்சாங்க இது வந்து ரெண்டு சங்கீதம் ரெண்டு சகியத்தை ஒன்னோட ஒன்றும் ஒட்டாத ஒரு ரெண்டு சகீதம் அதை கொண்டாந்து ஒட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க தான் அப்படி இருக்குது முதல் ஆர்வாசனம் ஒரு மாதிரி இருக்குது மீதி இன்னும் ஒரு மாதிரி இருக்குது ஒரே ஆள் எப்படி ரெண்டு மாதிரியும் இருக்க முடியுன்றாங்க நான் சொல்ல இருக்க முடியும் நீங்களும் நானுமே எத்தனை தடவை இருந்துருக்குறோம் தைரியமாக பேசியிருக்கிறோம் இல்லையா அதே நேரத்தில் சில சூழ்நிலைகளில் ரொம்ப அந்த சூழ்நிலை நிமித்தமாக நாம் கொஞ்சம் நிலை கொலைஞ்சி போய் மனுஷர்கள் தானே நம்ம அதனால் சில நேரத்தில் நில கொலைஞ்சி போய் கலங்கி போயிருந்துருக்குறோம் இந்த மாதிரியும் பேசியிருக்கிறோம் இல்லையா ஆகவே சங்கீதக்காரன் அப்படி பேசுகிறான் பாருங்கள் தைரியம் ஒரு பக்கம் அப்புறம் சில காரியங்களை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது ஜபிக்கிறான் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அரளி செய்யும் இதை நாம் இன்றைக்கு பார்ப்போம் இவனுடைய ஜபத்தில் சில காரியங்கள் இங்கே அடங்கி இருக்கிறது ஒரே தான் முதல் ஆறு வசனத்தில் ஒரு மாதிரி பேசுகிறான் ஏழு இங்கே ஏழாம் வசனம் வந்த பிறகு அவனுடைய டோனே மாறுது அவனுடைய துனியே மாறுது அவன் ஜபம் பண்ணுகிற விதமே மாறுது பேசுகிற விதமே மாறுது ஏனென்றால் பிரச்சனைகள் நிறையா இருக்குது சவால்கள் நிறைய இருக்குது அது நிமித்தமாக கொஞ்சம் நிலைகுலையே பண்ணியிருக்குது அவனை ஆகவே கத்தரை நோடி மண் நோக்கி மன்றாடுகிறான் சரி நாமெல்லாம் கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கிறோம் ஒருவேளை சிலர் அந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஜபிக்க வேணும்னு காட்டுறதுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் உதவுறதுன்னு சொல்கிறேன் கத்தாவை நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவாரளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று இருதய மூடத்தில் சொல்லி சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீ கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் வரும் என் தவப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து எனது எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கூடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் பாருங்கள் அந்த இருக்கிற பிரச்சனையை குறித்த உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அவனுக்கு நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கேட்டு போயிருப்பேன் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு தனக்கே சொல்லிக்கொள்றான் கத்தருக்கு காத்திரு அப்படின்னு சரி இதெல்லாம் பார்ப்போம் இதில் கீ என்னென்ன அதில் திறவுகோல் மாதிரி இருக்கிறது பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரினை சேர்த்துக்கொள்வார் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம் இல்லையா நிறைய பாடல்களில் வருது இது கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம் என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் சேர்த்து சேர்த்துக்கொள்வார் தகப்பனும் தாயினுடைய அன்பு வந்து ரொம்ப பெரிய அன்பு உலக அன்புகள்லே ரொம்ப உயர்ந்த அன்பு ஆனால் அவர்கள் கூட சில நேரத்தில் விட்டுறாங்க அதான் பிரச்சனை இல்லையா அவர்கள் கூட கை கழிவிடுறாங்க நம்மளை என் இல்லை போகணும்னு சொல்கிற தகப்பின் மாறு தாய்மாரெலாம் உண்டு பிள்ளைகளும் அப்படி உண்டு நீ எனக்கு தாப்பணும் இல்லை தாயும் இல்லை போகும் அப்படின்னு சொல்லி கை போகிறவங்களும் உண்டு உலக அன்பில் ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள் பாவம் என்றைக்கு வந்ததோ மனுஷ உள்ள பாவம் என்றைக்கு வந்ததோ அன்னைலேருந்து ஒரு பூர்ண சமாதானம் இல்லை பாருங்க அதனால் தாப்பனும் தாயும் கூட சில நேரத்தில் டிசப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க எந்த அன்பு ரொம்ப உயர்வாக எண்ணுக்கு தாய் அன்புலாம் ரொம்ப உயர்வானமோ அது கூட நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடுது அது கூட அந்து போகுது அதை விட நம்ப முடியல அதில் கூட உறுதியாக இருக்க முடியல கண்டிப்பாக அவங்க அன்பு கிடைக்கும்னு அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இது இருக்கிறது அதை உணர்ந்தவனாக சொல்கிறான் பாருங்கள் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்திரனை கொள்வார் நல்ல அறிவு அவனுக்கு அவன் சொல்கிறான் உலகத்தில் எந்த அன்பையும் நம்ப முடியாது தாய் அன்புன்னு சொல்கிறாங்க உலகத்தில் ரொம்ப உயர்ந்த அன்பு தான் ஆனால் அதை கூட சில நேரத்தில் நம்ப முடியல ஒரே ஒரு அன்பு தான் நம்பலாம் நான் கத்தாவே முடிய அன்பை மட்டும்தான் நான் நம்ப முடியும் பெற்றோருடைய அன்பை காட்டிலும் ரொம்ப உறுதியான அன்பு உன்னுடைய அன்பு ஆனால் இந்த பெற்றோருடைய அன்பு வந்து பூர்ணமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் கத்தருடைய அன்பு எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் கூட பெற்றோருடைய அன்பு சில நேரத்தில் பார்க்குறோம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க மகளுக்கு ரெண்டு கிட்னியும் கெட்டு போச்சு டாக்டர் சொல்கிறார் கிட்னி மாற்றி ஆகணுங்கிறாரு அந்த அம்மா அந்த பொண்ணுடைய அம்மா கொஞ்சோடு சிந்திக்கல அவங்க நல்ல வேலையில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நல்ல வயசு அவங்களுக்கு நாற்பதுகளில் இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு நிமிஷம் கூட கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கல பாருங்க உடனே டாக்டர் நான் தரேன் என் கிட்னியை தரேன்றாங்க அதுதான் தாய் அன்பு பிற்பட்ட அன்பு பாருங்கள் கொடுத்தாங்க அந்த பிள்ளை பிழைக்கலை பாருங்கள் அந்த பிள்ளை மறித்து போச்சு பின்னாடி இருந்தால் அம்மா கொடுத்தாங்க அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தன்னால் என்ற மட்டும் எதோ செய்யணுமோ அதை செய்தாங்க நான் அதை கண்ணார பார்த்துருக்குறேன் நான் அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்த அன்பு தாய் அன்பு ஆனால் அது கூட நம்ப முடியாத அளவில் இருக்குது ஆனால் அந்த தாய் அன்பு அவ்வளோ ஒரு பரிசுத்தமான அவ்வளோ உயர்வான குணமுள்ள ஒரு அன்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகுது ஆண்டவர் வெறும் கிட்னியை கொடுக்கல ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் நம்முடைய குமாரனை பாடுபட ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட நம்முடைய தண்டனையை தன் ஏற்றுக்கொள்ள கொடுத்தாரு நம்முடைய பாடுகளுக்காக அவர் எல்லா கோர பாடுகளையும் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார் தான் அவருடைய அன்பு அந்த அன்பினுடைய ஒரு சாயல் தான் இன்றைக்கு பெற்றோருடைய அன்புலே நாம் பார்க்குறோம் நம்முடைய பெற்றோர் நம்ம நேசிக்கும் போது அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறாங்க சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக எது வேணால் செய்வாங்க அந்த கர்த்தருடைய அன்பு தான் அதில் பார்க்குறோம் அதனுடைய சாயல் அங்கே இருக்குது நல்ல பெற்றோர் இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கிட்டேருந்து என்னெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஒரு நாலு காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏன்னா அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் கத்திடத்துலேருந்து எதிர்பார்க்குறான் தகுப்புனும் தாயும் கைவிட்டால் என் கத்திரனை சேர்த்துக்கொள்வார்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் என் தவப்பனும் தாயும் ஒருவேளை எனக்கு இதை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் நான் எதிர்பார்க்கறது ஆனால் நீர் எனக்கு தகப்பனும் தாய்க்கு மேலானவராக இருக்கிறீர் மூடி அன்பை நம்பி இருக்கிறேன் இந்த நாலு காரியம் நல்ல பெற்றோர் இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க கொடுக்க முடியலன்னா கூட நீர் எனக்கு என்கிற விதத்தில் தான் அதை பேசுகிறான் ஒரு நாலு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறாங்க ஒன்று வந்து அவனுடைய ஜபம் கேட்கப்பட வேணும் அதற்கு பதில் தரப்பட வேணுங்கிறத சொல்கிறான் அல்ல கவனிங்க ஜபம் கேட்கப்பட வேணும் அந்த ஜபத்துக்கான பதில் கிடைக்க வேண்டும் என்கிறது தான் அவனுடைய கோரிக்கை எங்கே இருக்குது ஏழாம் வசனம் பண்ணுறேன் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும் உங்கள் பிள்ளை கேட்டால் கேட்குறதுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்களா அதுதான் தப்பன் தாய் இல்லையா பிள்ளை கேட்கறதுக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் பெற்றோர் ஆயத்தமாக இருப்பீங்க இல்லையா அதை தான் எதிர்பார்க்குறான் கற்றுக்கிட்டேருந்து தாய் தப்ப எனக்கு நல்லா இருந்தா நான் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அவங்க ஒருவேளை கேட்க முடியா முடியாமல் போனால் கூட நீர் பூரணமானவர் உங்கள்கிட்ட எந்த குறையும் கிடையாது நீர் நிச்சயமாக கேட்பீர் என் ஜபத்தை கேட்டுறோம் நான் கூப்பிடுகிற சத்தத்தை எனக்கு கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஜபிக்கிற நேரத்தில் நம்ம என்ன விருதாக ஜவம் பண்ணிகிட்ருக்குறோமா சும்மா வேஸ்ட்டாக ஜெவம் பண்ணிகிட்ருக்குறோமா கேட்குறாரோ கேட்கலையோ அப்படி நான் பண்ணிட்டுருக்கோம் கிடையாது எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இந்த கூக்குரல் இருக்குது பாருங்கள் நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் உங்கள் மனம் அப்படினு நினைக்குதா கத்தாவே நீ ரெண்டு தகப்பன் உலக பிரகாரமான தவப்பான காட்டில் ரொம்ப உண்மை உள்ளவர் உலக பிரகாரமான தாப்பம் கேட்க கேட்கலாம் எனக்கு செய்யணும்னு விரும்பலாம் நான் கேட்குறத செய்ய முடியாமல் போகலாம் ஏன்னா அவர் ஒரு லிமிட்டேஷனில் இருக்கார் ஆனால் நீர் பரலோகர் தகப்பன் நீர் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவர் நீர் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் இத்தனை பேர் கத்தருடைய அன்பை நம்புறீங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் முதல்ல கத்தருக்காக நம்ம கோத்திருப்பாங்க நம்முடைய பிதா நம்முடைய தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் தேவனனை சேர்த்து கொள்வார் சேர்த்துக்கொள்வார் இந்த தேவனுடைய அன்பு தாய் தகப்பனுடைய அன்பை காற்றிலும் பெரிய அன்பாயிருக்கிற அப்படின்னாலும் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரங்கத்தாவே எல்லோரும் கத்திரை துதியுங்கள் ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரங்கத்தாவே ஓமுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய அன்புகள் உள்ளம் பாராட்டுகிறதே கத்தாவே உடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிறோமே நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் இப்போ ஏற்பட்ட அன்பை பெற்றிருக்கிறோமே கத்தாவே எந்த அன்பையும் இந்த உலகத்தில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் கத்தாவே ஒரு அன்பு எங்களுக்கு உறுதியாய் நிச்சயமாக இருக்கிறது எங்களை கைவிடாத அன்பு ஒன்று இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் காட்டுகிறதே கத்தாவே ஆகவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தாவப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்னை சேர்த்து கொள்வார் என்னை சேர்த்துக்கொள்வார் கைவிடாத நல்ல இருக்கிறபடி அளவுக்கு ஸ்தோத்திரம் என்னை சேர்த்து கொள்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே நம்முடைய உள்ளங்களை கத்துறதுக்கு நேராக ஏறெடுப்போம் என்னை சேர்த்துக் கொள்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னை சேர்த்துக் கொள்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஓமை துதிக்கிறோம் 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 இப்போ முதல் காரியம் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் தர வேண்டும் பெற்றோர் இருந்தால் பிள்ளை அதுதான் அதைத்தான் விரும்புது தன்னுடைய பெற்றோரத்துலேருந்து அதைத்தான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறது நான் சொல்கிற காரியத்தை கேட்டு எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன் எனக்கு கேட்டு எனக்கு ஆன்சர் வேணும் அப்படிங்கிறது பிள்ளை சொன்னால் என் பெற்றோர் கேட்பாங்க கேட்டு அதை பற்றி ஏதோ செய்வாங்க அப்படிங்கிறது தான் அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய நிச்சயத்தையும் மகிழ்ச்சியும் உறுதியும் தருகிற இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை தருது பாருங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவானுங்கள் இந்த உலகத்தில் என் பெற்றோர் நான் சொன்னால் கேட்பாங்க எனக்கு தேவைன்னு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க எனக்கு தேவையை சந்திப்பாங்க எனக்காக எது வேணால் செய்வாங்க எவ்வளோ தூரம் வேணால் வந்து என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற பெற்றோர்களுக்கு இருந்தால் அப்போ பாக்கியவான்கள் நீங்கள் கத்திர நன்றி கத்திரக்கு நன்றி செலுத்தணும் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக இல்லையா அப்போ நிச்சயமாக கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோரை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நல்லவராக இருக்கிறார் அதுதான் சொல்ல வரேன் நான் அவங்களை காட்டிலும் ஆயிரம் மட் மடங்கு நம்பகத்தன்மை உடையவர் நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்குறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஜவமனு எல்லாரும் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே கத்தாவே ஸ்தோத்ரம் உடைய இப்படி பிள்ளையாகிய நான் கூப்பிடும்போது தகப்பனாகி நீர் கேட்கிறபடி ஸ்தோத்திரம் நீ ஜபத்தை கேட்கிற தேவரே முக ஸ்தோத்திரம் என்னைய வேண்டுதல்களை நான் கொண்டு வரும்போது என்னை அலட்சியப்படுத்தாமல் என்னை கேட்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தாவே எனக்கு இறங்குகிற நல்ல தேவனே முக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய என்னை கத்தாவே ஒரு கம்பேஷனோட மன உருக்கத்தோடு நீர் பார்க்கிறபடி ஸ்தோத்திரம் என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற எனக்கு விரோதமாக எழுந்து எழும்பி இருக்கிற இந்த சூழ்நிலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கத்தாக இதையெல்லாம் நீர் காண்கிறபடியால நமக்கு ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்து கொண்டு உண்மை கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு இறங்குகிறபடியாலுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு கேட்டு இறங்குகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த வியாதியின் நெருக்கடியின் மத்தியிலிருந்து உமை கூப்பிடுகிறேன் காப்பாற்றும்படி கூப்பிடுகிறேன் என்னை பலப்படுத்தும்படி கூப்பிடுகிறேன் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலையாக்கும்படி கூப்பிடுகிறேன் என்கிற காத்து கொள்ளும்படி கூப்பிடுகிறேன் அது என்னை அண்டாதபடி பாதுகாக்கும்படி கூப்பிடுகிறேன் ஸ்தோத்திரம் இதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற மற்ற எல்லா நஷ்டங்கள் கஷ்டங்களிலிருந்து என்னை காப்பாற்றும்படி நான் கூப்பிடுகிறேன் என்கிற நான் கூப்பிடுகிறேன் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரிடி ஜபத்தை கேட்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் கேட்கிறபடியாளுமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இறங்குகிறபடியாலுக்கு ஸ்தோத்திரம் என்ன சத்தம் உடைய காதுகள் இன்றைக்கு கேட்குறபடியால முக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இறங்குகிறபடியாளுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எனக்கு உத்தரவு ஆன்சர் கொடுக்கிறபடியாலுக்கு ஸ்தோத்திரம் உத்தரவு அருளி செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் பதில் கொடுக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் முடத்திலிருந்து எனக்கு பதில் உண்டாகிறபடியால முக்கியக்கு ஸ்தோத்திரம் நான் வெறுமனே ஜபிக்கவில்லை இந்த ஜபம் என்கிறது ஒரு வீணான ஒரு எக்ஸசைஸ் அல்ல இது ஒரு வீணான பிரயாசம் அல்ல இது ஒரு புலம்புகிற நேரம் அல்ல ஏதோ கண்ணீர் விடுகிற நேரம் அல்ல பரலோக தகப்பன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு முன்பாக நாங்கள் தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் அவர்களுடைய பரலோக தகப்பன் எல்லாம் வல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் காண்கிறவர்கள் சத்தத்தை கேட்கிறவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்யக்கூடியவர் செய்கிறபடி ஆளும் முக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலை மத்திய இளைஞர்களை காக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நிறைய பொருளாதார கஷ்டத்தில் சிக்கி இருக்கிற மக்களுக்காக தாவே வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளில் இருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம் வெளியே கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தெய்வீக தெய்வீகமான விதத்தில் அவர்கள் காப்பாற்றுகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் சத்தத்தை கேட்டு இறங்கி கத்தாவே இந்த ஜபத்துக்கு உத்தரவு நீ தருக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ர கத்தாவே உத்தரவுக்காக முக்கு ஸ்தோத்திர கத்தாவே உத்தரவு தருகிற தேவனே துதிக்கிறோம் 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 கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர கத்தாவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கேட்குறோம் தாவி நீர் கேளுங்கள்னு சொன்னதுனால கேட்குறோம் ஸ்தோத்திரம் நீர் கேளுங்கள்னு கேட் சொன்னதுனால கேட்குறோம் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அரளிச்சேவே என்று சொன்னவரே நீ கூப்பிடு முன்பே உனக்கு பதில் அளிக்கிற தேவன் நான் என்று சொன்னவரே கத்தாவே இதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கத்தாவி நீர் ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியாலும் உங்கள் ஸ்தோத்திரம் நீ எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் என்பது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாக இன்றைக்கு பதியட்டு கத்தாவே ஒவ்வொரு உள்ளமும் அதிலே இன்றைக்கு மகிழட்டும் அதிலே நாங்கள் மகிழுகிறோம் எங்கள் ஜபம் வீணல்ல எங்கள் ஜபத்தின் சத்தம் உங்களுடைய சமூகத்தில் கேட்கப்படுகிறபடியாலும் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளின் சத்தம் கேட்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனையும் நே துதிக்கிறோம் எல்லா நன்மைகளையும் குறைவில்லாமல் எங்களுக்கு அருளி செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 தாவே ஸ்தோத்திரம் முக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் உள்ளத்தில் போட்டோம் இந்த வசனம் அப்படியே இறங்கட்டும் உள்ள கூப்பிடுகிற சத்தத்தை கற்று கேட்கிறவர் இறங்குகிறவர் இறங்கி உத்தரவு அருளி செய்கிறவர் எல்லாரும் சொல்லுங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறவர் எனக்கு இறங்குகிறவர் எனக்கு உத்தரவு அதான் ஆன்சர் அருளி செய்கிறவர் ஆன்சரை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரங்கள் தாவே ஸ்தோத்திரங்கவே உங்கள் வேண்டுதில்லைன்னு இன்னைக்கு அதை தெரியப்படுத்துக்கலாண்டவர்கிட்ட நன்றியறுதலோடு தெரியப்படுத்துங்க நன்றியை சொல்லி தெரியப்படுத்துங்க இதெல்லாம் சந்திக்கிறபடியோ ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்குறபடியா அளமுக்கு ஸ்தோத்திரம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் சொல்லியிருக்கலையா இல்லையா நாலு ஆறில் சொல்லியிருக்கில்லையா நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை ஏறெடுக்க சொல்லியிருக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம் வெறும் விண்ணப்பம் கிடையாது கத்தட்டை வரும்போது என்ன வரும்போதே நம்மளுக்கு கிடைக்கும் அவர் கேட்பார் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது தான் சோத்திரத்தையும் தேங்க்ஸையும் அதோடய ஆட் பண்ணிடுறோம் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்புறம் தேங்க்ஸ் தருறன்னு கிடையாது கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்டியன் ஜபத்தில் அது கிடையாது கிடைக்குதா பார்க்கலாம் கிடைச்சா தேங்க்ஸ் சொல்லலாம் அது கிறிஸ்டியன் ஜபம் கிடையாது கேட்கும்போதே தேங்க்ஸ் ஏன்னா கேட்கறது தருவாருங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குது அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவாருங்கிற தைரியம் நமக்கு உண்டாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது ஒன்று யோவான் அஞ்சு பதினாலு பதினஞ்சில் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாம் தருவார் யோவான் பதினஞ்சு ஏழில் சொல்லியிருக்கு நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் வார்த்தை உங்களில் இருந்தால் சும்மா கேட்க மாட்டீங்க அவருடைய சித்தத்தின்படி கேட்பீங்க அவருடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறத வச்சு கேட்பீங்க அவர் சொன்னதை வச்சு அதை தரணுன்னு வீங்க அப்போ அந்த ஜபத்துக்கு மாட்டேங்கிற பதிலே கிடையாது அதனால தான் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பத்தை பண்ணுங்கள் ரிக்வஸ்ட்டு இருக்கணும் அதே நேரத்தில் ஸ்தோத்திரமும் இருக்கணும் நன்றியும் இருக்கணும் ஏனென்றால் கத்தர் உங்களுக்கு தேவையில்லை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நம்புகிறீங்களா இந்த வியாதி நோயிலேருந்து கத்தர் காப்பாற்றுவது கத்தருடைய சித்தம் நம்புறீங்களா நான் நம்புகிறேன் கத்தருடைய சித்தம் கத்தடைய சித்தம் நான் நோய்வாய்ப்படணுன்றது கத்தினுடைய சித்தம் கிடையாது இதுலேருந்து காப்பாற்றணுங்கிறது தான் கத்தருடைய சித்தம் ஏ நோய்வாய் பட்டிருக்கிறவங்க சுகமாகணுன்றது தான் கத்தருடைய சித்தம் சுகம் ஆரோக்கியம் தான் கத்தருடைய சித்தம் இதிலிருந்து விடுதலை தான் கத்தருடைய சித்தம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கத்தர் இறங்குகிறவர் ஜபத்தை கேட்கிறவர் அப்போ சுகத்துக்காக ஜம் முடிவோம் மருவு அருள்வாரா கண்டிப்பாக அருள்வார் சித்தத்தின்படி கேட்குறோம் நீங்கள் சாப்பாட்டுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் குறைவுபட வேண்டும் என்ற கத்திரிய சித்தமாக கிடையாது அது கத்தருடைய சித்தம் அல்ல தேவையிலாம் அற்புதமாக சந்திக்கப்படும்படி தான் அவர் விரும்புகிறார் வானத்திலிருந்து மண்ணாவை பொழிந்தவர் அவர் தேவையெல்லாம் சந்திக்க வல்லவர் அவர் அப்போ சித்தம் அது சித்தம் தேவையில் சந்திக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தேவையான அத்தனை பொருளாதாரமெல்லாம் உண்டாயிருக்க வேண்டும் அது கத்தருடைய சித்தம் அது சித்தங்க சித்தத்தின்படி கேட்குறீங்க கண்டிப்பாக நன்றி செலுத்துங்க கத்தாவே எனக்கு செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வாசலை திறக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் பொருளாதார நன்மைகள் எனக்கு பல்வேறு விதங்களில் உண்டாகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் பல வாசலில் திறக்கப்படுகிறபடியாலுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் 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 தேவனே முக்கு ஸ்தோத்திரம் சரி அடுத்தது என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உடைய முகத்தையே தேடுவேன் கத் கத்தாவே என்ற இருதயத்தில் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியை என்னை விளக்கி போடாதேயும் நீர் எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருந்தது இது ஹீ இஸ் ப்ளீடிங் ஃபார் அக்செப்டன்ஸ் நம்ம இடத்துல வந்திருக்கேன் என் முகத்தை தேடுன்னு சொன்னீர் தேடுறேன் அதுதான் என் இருதயத்தில் சொல்லிட்டு வரேன் நீ தேடுன்னு சொல்லியிருக்கு நான் தேட வந்திருக்கிறேன் உமது முகத்தை எனக்கு மறையாதே என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ முகத்தை மறைக்கிறாருன்னா வேணாம் போன்னு அர்த்தம் இல்லையா நம்மளை பார்த்து ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டா எனக்கு பிடிக்கல நீ போன்னு அர்த்தம் இல்லையா சொல்கிறான் என்னை பார்த்து உங்களுடைய முகத்தை மறையாதேயும் கோபத்துடன் உமது அடியனை விளக்கி போடாதேயும் நீர் எனக்கு சகாயர் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாதிரும் என்னை கைவிடாமல் சொல்லிட்டு தான் சொல்கிறான் என் தகுப்பனும் தாயை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் கிளீனிங் ஃபார் அக்செப்டன்ஸ் தன்னை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று கேட்கிறான் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று கேட்கிறான் இன்னைக்கு அக்செப்டன்ஸ் கத்தரிட்டு வருது நமக்கு கத்தர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஏசு சொன்னார் என்னிடத்தில் வருகிற ஒருத்தனையும் புறம்பே தள்ள மாட்டேன்ற ஏசு பண்ண வந்திருக்கீங்களா உலகத்தில் உங்களை யார் ஏற்றுக்கொள்ளனாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார் பாவத்தை கழுவுகிறார் சுத்தமாக்குகிறார் ஆளை மாற்றுகிறார் அவர் ஏற்றுக்கொள்கிறார்ன்றதில் நம்பிக்கை வரணும் அதில் அதில் தான் பெரிய த தைரியம் வருது பாருங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார் சில நேரத்தில் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுறாங்க சில நேரத்தில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுறாங்க சில நேரத்தில் கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுறாங்க மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுறாங்க இல்லையா இப்படியெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில் நம்முடைய நண்பர்கள் சில நேரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை உதவி செய்யக்கூடியவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வதில்லை எப்படியாவது அனுப்பி விட்டுணுன்னு பார்க்குறாங்க இல்லையா பல்வேறு சூழ்நிலைகளில் அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதில்லை ஆனால் ஒரு காரியத்தில் அக்செப்டன்ஸ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வது நிச்சயம் கத்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் ஸ்தோத்திரம் அவர் ஏற்றுக்கொள் அவர் ஏற்றுக்கொண்டார்னா காரியம்லாம் நடக்கும் பாருங்கள் அவர் ஆயிரம் வழி வச்சுருக்காரு வழியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது ஆயிரம் வழி அவருக்கு தெரியும் நான் எல்லாம் பார்த்துட்டேங்க எந்த வழியும் இல்லைன்னா சொல்கிறேன் சந்தோஷப்படுங்கள் கத்துற நம்புங்கள் கத்துற ஆயிரம் வழிகளை வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஆயிரம் வழிகள் அவருக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியல நமக்கு தான் தெரியல அவருக்கு தெரியும் ஆயிரம் வழிகள் எல்லோரும் ஜபிப்போம் ஆயிரம் வழிகளை எனக்கு வைத்திருக்கிற ஒரு கற்றுறாவே துதிக்கிற கத்தாவே இன்னி தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஏராளமான வழிகளை நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் எவர் வெறுத்தாலும் எவர் தள்ளினாலும் எவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இந்த உலகத்தில் கத்தாவே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் முடி அக்செப்டன்ஸ் முடி ஏற்றுக்கொள்ளுதல் எனக்கு உண்டாகிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் உடைய குடும்பத்திலே ஒரு ஆக்கி ஆக்கியிருக்கிறீர் உடைய உடன்படிக்கையின் மகனாக என்னை மாற்றியிருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே எமுக்கு ஸ்தோத்திரம் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஓ நீர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியாவக்கு ஸ்தோத்திரங்கர் தாவே ஸ்தோத்திரம் 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 தேவினேயுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஓ உமை துதிக்கிறேன் 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 கத்தாவே என்னை ஏற்றுக்கொண்டபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் உடைய கத்தாவே அன்பின் அரவணைப்புக்காக உமக்கு கத்தாவே உடைய உனக்கு உடைய முகத்தை எனக்கு மறைக்காமல் இருக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விலக்கி போடாமல் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீரே எனக்கு சகாயராய் துணையாயிருக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாது இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னை கைவிடாமல் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை சொல்லி சொல்லி ஜெயிப்போம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னிரு கத்தாவே உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேன் கத்தாவே நீ சொன்னது தான் நான் செய்கிறேன் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் நம்பிக்கையை மனுஷர்கள் மேலே வைக்கல கத்தாவே உண்மையில வைக்கிறேன் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் உண்மையே நம்பி இருக்கிறேன் கத்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன் உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன்னு கத்தாவே ஓ உக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவே முகத்தை எனக்கு மறையாது இருக்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் என்னை புறம்பே தள்ளுவதில்லை என்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னை விலக்கி போட மாட்டீர் என்பதில் ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே என்னை நெகிழ விட மாட்டீர் கைவிட மாட்டீர் என்னைய ரட்சிப்பின் தேவன் நீர் நீர் என்னுடைய ரட்சிப்பின் இருக்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான் வார்த்தைகள் தேனிலும் இனிமையானவைகள் வாயில் வைக்கும்போது தேனை காட்டில் இனிமையாக இருக்குது என்றான் இனிப்பாக இருக்கிறது இருக்கீங்களா சொல்லி சொல்லி மகள வேண்டும் இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜபலம் போகிறப்ப வர்றப்போ எல்லா நேரத்துலையும் பண்ணலாம் கத்தாவே என்னை நெகிழ விட மாட்டீர் என்னை கைவிட மாட்டீர் உடைய முகத்தை என்னிடத்துல திருப்பிக் கொள்ள மாட்டீர் என் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறீர் அவங்க ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னை விளக்காதவர் என்னை சகாயர் என்னுடைய ரட்சிப்பின் தேவனே முக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை அப்படியே சொல்லி 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 அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்கு ஆகட்டும் திறந்தால் இதெல்லாம் வர்ற மாதிரி வச்சுக்கங்க கட்டான சூழ்நிலையில் வரும்போது இதெல்லாம் ரெடியாக அப்படியே உள்ளத்தில் இருக்கும் இந்த வார்த்தையில் அப்படியே வரும் கத்தாவே நீ சகாயர் நெகிழ விட மாட்டீர் கைவிடாதவர் முகத்தை எனக்கு எதிராக திருப்பிக் கொள்வதில்லை ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களுடைய முகத்தை நாடி தேடி வந்திருக்கிறேன் நான் ஓ எனக்கு இறங்குகிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே எனக்கு இறங்குகிறபடி ஆளமுக்கு கத்தாவே ஓ துதிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் சரி ஒன்று என்ன நான் ஜபிக்கிற ஜபத்தை சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் கொடுக்கும் அது ஒன்று ஒரு பிள்ளை வந்து தகப்பன்ட்டு அதை எதிர்பார்க்குது பான் கூப்பிட்டா கேட்கணும் இந்த தேவை இருக்குதுன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கணும் அதை சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும் ஒரு தகப்பனுக்கு அது சந்திக்கிறதுக்கு எல்லாவற்றையும் செய்யணும் தான் தகப்பன் உலக பிரகாரமான தகப்பன் செய்ய பார்க்க பார்த்துருக்குறோம் இந்த காட்டில் ஆயிரம் மடங்கு வல்லவர் அவர் இவன் செய்கிறத காட்டில் ரொம்ப அதிகமாக செய்கிறவர் அவர் நல்லவர் அவர் ரெண்டாவது அக்செப்டன்ஸ் அப்படி தகப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார் அது சந்தேகமே வேணாம் ஐயோ என்னை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் நான் ஜபிச்சா கேட்பாரா அதுக்கு தான் எங்கேயோ எழுதி போடுறது ஜபம் ஜபம் பண்ணுங்க ஒருத்தர் நான் கேட்டேன் ஏன் உங்களுக்கு ஜபம் பண்ண உ நீங்கள் ஜெவம் பண்ணால் கேட்க மாட்டார் இல்லைங்க அவர் பெரிய பரிசுத்தவான் அவர் டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறாருங்க ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு அதனால் அவருக்கு எழுதி போட்டுறாரு நான் அவர் எனக்கு கேட்டலன்னு சொல்லுவார் அவர் கேட்டால் எனக்கு கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க யாருக்கும் எழுதி போ எழுதி போட வேண்டியதில்லை நான் எனக்கு எழுதி போடுங்கன்னு சொன்னேன் நான் கிடையாது நான் இப்போது இருக்கிற இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்ன எல்லாம் எனக்கு எழுதி போடுங்க எல்லாரும் என்னைக்கிட்ட வாங்க எனக்கு எழுதி போடுங்க நான் எல்லாத்தையும் கொண்டு போய் கற்றுட்டு காமிச்சு இந்த மாதிரிலாம் ஏஜென்சிஸ்லாம் வச்சிடல கர்த்தர் நேரு டேரெக்ட் உங்களுக்கு டேரக்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காரு நேரடியாக கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் அளிப்பார் நீங்கள் எங்கேயும் லைனில் நிற்க வேண்டியதில்லை யாருகிட்டையும் போக வேண்டியதில்லை எங்கேயும் எஞ்ச வேண்டியதில்லை இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும்னு நலைய வேண்டியதில்லை நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கேட்பாரா கேட்க என்ற சந்தேகம் வேணாம் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரங்கிற சந்தேகம் வேண்டவே வேண்டாம் அருமையானவர்களே அதை நல்லா மனதில் வைங்க ஏற்றுக்கொள்வார் நான் ஜெபிச்சா கேட்பார்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த விசுவாச ஜீவியத்தில் பல அடிகள் முன்னேறிடுவீங்க இது நிறைய விசுவாசிகள் வர வேண்டியது இருக்குது பாருங்கள் ஊரில் நிறைய பேருக்கு அந்த இது இல்லை யாது எவர்கிட்டயாவது போய் நின்றுட்டு இருக்கணும் கெஞ்சிகிட்டு இருக்கணும் அவங்க எதாவது தள்ள வைப்பாங்களா அவங்க எதா ஜம் பண்ணுவாங்களா அவங்க எதா பண்ணுவாங்களா இதே தான் பாருங்கள் இன்னும் முப்பது வருஷம் வந்து பார்த்திங்க பொறுத்து வந்து பார்த்திங்கனாலும் அவங்க அதே நாளில் தான் இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கேட்குறதே கிடையாது ஏன்னா அவங்க சொல்கிறோம் இல்லையா கேட்குறதே கிடையாது கேட்குறதே கிடையாது யாரோ வரம் பெற்ற ஒரு தேவதாசர் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரமே கத்திர உங்களுக்கு தவப்பனாக கிடைச்சிருக்கிறாரு உங்கள் ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறாரு உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாரு உங்களை ஏற்றுக்கொள்கிறாருன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்னொருத்தட்ட போகணும் நீங்களே ஜபிக்கலாங்கிறது தான் என்னுடைய ஜபத்தினுடைய ரொம்ப பிரதானமான ஒரு போதனை அதை புரிந்துங்க நல்லா சரி மூன்றாவது ஒரு பிள்ளை தாப்பட்ட என்ன எதிர்பார்க்குது ஒன்று விண்ணப்பம் பண்ணால் கேட்டால் ரிக்வஸ்ட் கேட்டால் அதை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கணும் ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா மூன்றாவது வழி நடத்த வேண்டும் அது எங்கே இருக்குது பாருங்கள் பதினோராம் ஆசனம் பாருங்கள் கத்தாகவே போது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் முது வழியை எனக்கு போதித்து வழி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னங்க பண்ணுறது அடுத்தது இப்படி ஆகிடுச்சு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு எனக்கு இந்த பொருளாதார கஷ்டம் வந்துடுச்சு இந்த இந்த காலத்தில் நடக்கிற இந்த பிரச்சினையினால ஒரு சிக்கலில் இருக்கிறேன் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுன்னா அதுக்கு எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க வேதம் சொல்கிறது எந்த மனுஷனும் ஐடியா தர வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்ன வழி நடத்தும் பாருங்கள் யார் யாரோ சொன்னாங்கன்னு அதை செய்கிறது தான் தப்பு பாருங்கள் அதில் தான் சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க அவர் சொன்னார் இப்படி பண்ணேன் இவர் சொன்னார் அங்கே போனேன் அங்கே போனேன் அவர் சொன்னார் பொட்டி எத்திக்கிட்டு இங்கே வானேன் இங்கே வந்தேன் இவர் சொன்னார் வேலையை விட்டுட்டு அங்கே போனார் இதே தான் பாருங்கள் ஊரில் இது ரொம்ப நடக்குது நான் சொல்கிறேன் ஏங்க உங்களை கத்திர வழி மாட்டாரா ஆ அங்கே யார்கிட்டையும் போய் கேட்குறீங்க கத்திர என்ன சொல்கிறாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அவர் யார்கிட்ட கேட்க போகிறாரு ஆ கேட்க போகிறாரு உங்களுக்கு ஆக்சஸ் இல்லையா உங்கள் நீங்கள் கேட்க முடியாத கத்திர அதே கத்திர தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு அவருக்குள்ளே இருக்க கத்திர தானே உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு அவர் பேசுகிற கத்தர்கிட்ட நீங்கள் பேசலாமே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க யாரும் சொல்லலை அதனால்தான் ஆ எனக்கு நல்லா தெரியும் யாரும் சொல்லலை அதனால்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் இந்த கூட்டமே தான் நடக்குது நீங்கள் கேட்கலான்றது தான் அந்த கூட்டம் அப்போ சிக்கலில் இருக்கிறீங்க பிரச்சனையில் இருக்கிறீங்க என்ன செய்ய தெரியாமல் இருக்கிறீங்க யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து என்னத்தையாவது சொல்லுவார் இப்படி செய் அப்படின்னு சொல்லுவாருன்னு இருக்கிறீங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கு புதிய ஏற்பாடுங்க இது புதிய உடன்படிக்கை ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒவ்வொரு விசுவாசியமும் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி வளையாற்பாட்டு காலத்தில் தான் தீர்க்கதரிசியை போய் கேட்கணும் இத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு ராஜாவே போய் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு தீர்க்கதரிசிக்கிட்டேன் இப்போ அப்படிலாம் ஒன்றும் வைக்கல தீர்கதரிசியை ஒரு ஒருத்தரையும் தீர்க்கதரிசியாகிட்டார் கத்தர் உங்ககிட்டயே சொல்கிறேன்றார் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் நான் சொல்லுகிறேன்னு கேளுங்க ஆண்டவரே எனக்கு வழி நடத்தும் என்னை வழி நடத்தும் இந்த சிக்கலான சூழ்நிலை வெளியே வர்றதுக்கு வழிகாட்டுங்க தாவே இந்த பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கு எனக்கு வழிகாட்டும் எல்லோரும் நம் ஜெபிப்போம் வழியே எனக்கு போதியுங்கத்தாவே இந்த எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையில் என்ன நடத்தும் எனக்கு எதிராக இருக்கிற இந்த பிரச்சனைகள் எதிராளிகள்னால் அந்த காலத்தில் ஆட்களே இருந்தாங்க இந்த காலத்தில் ஆட்களும் இருக்கலாம் சில நேரத்தில் மற்ற பிரச்சனைகளும் இருக்கலாம் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் செவ்வையான நான் கரெக்ட் பாதையில் நடத்தும் கரெக்ட் வழியில் நடத்த என்ன மற்றவங்க பேச்சை கேட்டு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க நினச்சது சொல்லுவாங்க நீங்கள் கத்துகிற வழி நடத்த சொல்லுங்கள் தயவுசெய்து செய்து கேளுங்க நான் சொல்கிறது கத்தாவே வழி நடத்தும் நினைக்கா ஜவம் பண்ணியிருக்கீங்களா நிறைய கிறிஸ்தவம் ஜெவம் பண்ணுதே இல்லை வழி நடத்த ஆண்டு என்னுடைய பாதையை செவ்வையான பாதையில் நடத்தும் என்ன எதிராளிகள் நிமித்தம் இன்றைக்கு இருக்கிற என்னைய கஷ்டங்கள் நிமித்தம் என் பிரச்சனைகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்ன நடத்தும் கத்தாவே சரியான பாதையில் என்ன நடத்தும் ஒரு விடுதலையின் பாதையில் என்ன நடத்தும் ஸ்தோத்திரங்கத்தாவே விடுதலையின் பாதையில் நடத்தும் கத்தாவே நல்ல வழியில் என்ன நடத்த எனக்கு வழிகாட்டியறலும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு வழிகாட்டியலும் கத்தாவே ஏகப்பட்ட பிரச்சனையில் கத்தாவே இருக்கிற எனக்கு வழிகாட்டியறலும் எனக்கு வழிகாட்டியறலும் வழிகாட்டியறலும் கத்தாவே எனக்கு வழிகாட்டு வ வழிகாட்டு வீராக எனக்கு தெரியாத வழியெல்லாம் நீர் தெரிந்து வைத்திருக்கிறபடியால் ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு புரியாத வழியெல்லாம் நீர் வைத்திருக்கிறபடியால் ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே வழிகாட்டும் தேவனே வழிகாட்டும் வழிகாட்டும் எனக்கு வழிகாட்டுங்க தாவே ஸ்தோத்திரம் நீர் என்னை வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் 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 கத்தாவே எத்தனை பேர் நம்புறீங்க கத்துறம்ப வழி நடத்துவாருன்னு அப்படியே குறித்து வச்சுங்க அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஒரு பிள்ளை கத் தவ பண்ணிட்டு என்ன எதிர்பார்க்குது வழி காட்டுங்கப்பா எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லுங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க தவ பண்ண நம்பலாம் உங்கள் வீட்டில் கூட உங்கள் தாய் தாப்பனை நம்பலாம் ஏன்னா அவங்க உங்களுக்காகவே வாழ்கிறாங்க இல்லையா உங்கள் நலனுக்காக உங்கள் நலனை விரும்புகிறாங்க அவங்க அவங்க வந்து உங்களை கெடுக்கணும்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வேளை சில நேரத்தில் எதையாவது சொல்லிடலாம் ஆனால் இந்த கத்தரோ தெரியாத ஒன்றும் கிடையாது அவர் நல்லவராகவும் இருக்கிறார் சர்வ ஞானியாகவும் இருக்கிறார் அதனால் ஒருபோதும் தப்பாக போகிறதுக்கு வழியே கிடையாது அதனால் பெற்றோர் கூட பிள்ளைகளை நான் உனக்கு வழிகாட்டுறேன்றதை விட கற்று தரணும் கத்துறத கேளு கத்தர் வழி நடத்துவாருங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணுங்க சபையில் இருக்கிற மக்களுடைய மக் குடும்பங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு கத்தாருங்க என்னையே நம்பிடுன்னு கற்று அதை கத்தர்கிட்ட கற்றுகிட்ட கேளு உனக்கு என்ன தேவைனாலும் கற்றுகிட்ட கேளு உனக்கு தெரியலையா கத்தர்கிட்ட கேளு இது எப்படி சால்வ் பண்ணணுன்னு தெரியலையா கற்றுகிட்ட கேளு இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல கத்தர்கிட்ட கேளு கத்துறவு நடத்துவார் அவங்க அவங்க யாரையும் நம்பாத கத்தரை கேளு கத்தர் வழி நடத்துவார் சொல்லித்தாங்க தயவுசெய்து நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும் வெற்றிகரமான குடும்பமாக இருக்கும் இன்றைக்கு இருக்கிற நிறைய குழப்படிகள் இருக்காது பாருங்க குழப்படிகள் இருக்காது யாரோத்தை ஜபம் பண்ணி எனக்காக என்னத்தையோ செய்வார் கிடையாது நீங்கள் கேளுங்க அவர் செய்வார் வழி காட்டுவார் கத்தாவே எங்களுக்கு ஆளும் ஸ்தோத்திரம் எல்லா காரங்கள உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிப்பார் வழிகாட்டியே எமுக்கு ஸ்தோத்திரம் செவையான பாதையில் நடத்துகிறவரே எமுக்கு ஸ்தோத்திரம் 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 நடத்துகிறபடியாலுக்கு ஸ்தோத்திரம் தோல்வியை ஜெயமாய் மாற்றி தருகிறபடியால உங்களுக்கு ஸ்தோத்திரம் குறைவில நிறைவாக மாற்றுகிறபடியாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவை எதிராக இருக்கிற சூழ்நிலையில் சாதகமாய் மாற்றி தருகிறபடியால உங்களுக்கு ஸ்தோத்திரம் முடியாத காரியங்களை அற்புதவிதமாய் சாத்தியமாக்குகிறபடியாலும் ஸ்தோத்திரம் வழிகாட்டுகிறபடியாலும் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் நாலாவது பாதுகாப்புக்காக ஜவ பண்ணுறான் ஒரு பிள்ளை பெற்றோர்கிட்ட என்ன எதிர்பார்க்குது ஒன்று கேட்டால் நம்ம பிள்ளை கேட்குறது காது கொடுத்து கேட்டு பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது பெற்றோர்கிட்ட இல்லையா ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குறது பிள்ளை தன்னை ஏற்றுக்கொள்ளணும் பெற்றோர்ன்றத எதிர்பார்க்குது மோத்தை கூடாது ஏற்றுக்கொள்ளணும் முழு மனதோடு வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குது மூணாவது வழி தெரியாத நேரத்தில் வழி கேட்டால் வழி காட்டி உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குது இல்லையா அதையே தான் விஸ்வாசிகளும் தேவன் தெரிஞ்சதிர்பார்க்குறாங்க தேவப்பன் தெரிஞ்ச எதிர்பார்க்குறாங்க பரவாயில் தேவைப்பட்டது நான்காவது ஆபத்தில் இருக்கும்போது பாதுகாப்புக்காக எதிர்பார்க்கிறார்கள் அதிகமாக இதை ஜபம் பண்ணு இந்த காலகட்டங்களில் இல்லைங்களா செபிப்போம் சத்திருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கூடாது பன்னெண்டாம் வசனம் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் நானோ ஜீவனூர் தேசத்தில் கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் இருந்தால் கெட்டு போயிருப்பேன் சொல்லுங்கள் ஜீவன தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் இந்த பிரச்சனைகள் மேற்கொள்வேன் இதிலேருந்து வெளியே வருவேன் என்னை கத்தாவே சத்திருக்கள் நிஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காதபடி ஆளுமு ஸ்தோத்திரம் பயக்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் அழிக்க நினைக்கிறவர்கள் கத்தாவே நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய ஆசைகள் கத்தாவே நிறைவேறாமல் காக்கிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஜபிங்கள் கத்தாவே எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் சத்ரு போன்று எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து காத்து கொள்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஸ்தோத்திரம் 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 விரோதமாக எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும் என்று எழுதியிருக்கிறதே நமக்கு ஸ்தோத்திரம் வாய்க்காமற் போகட்டும் இயேசுவின் நாமத்திலே எழும்பியிருக்கிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகட்டும் எதிராக எழம்பியிருக்கிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகட்டும் ஒன்றும் வாய்க்காமற் போகட்டும் கத்தாவே நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும் முடிய வழிநடத்துதல் அதில் இருக்கட்டும் உடைய ஆசீர்வாதம் நான் செய்கிற காரியங்கள் இருக்கட்டும் கர்த்தாவே உடைய கிருபை அதில் இருக்கட்டும் கர்த்தாவே உடைய கத்தாவே கரம் அதில் இருக்கட்டும் கர்த்தாவே ஓ முக்க ஸ்தோத்திரம் 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 நான் அழிந்து போவதில்லை நான் ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே கத்தருடைய நன்மையை நான் காண்பேன் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கா விட்டால் பாருங்கள் அழிஞ்சு போயிடுவோம் விசுவாசிக்காமல் அழிஞ்சு போகக்கூடாது பாருங்கள் விசுவாசிக்க வேணும் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன்றான் நிறைய பேர் இன்றைக்கு விசுவாசியாமல் கெட்டு போகிறார்கள் நான் சொல்கிறேன் விசுவாசிகள் சொல்லுங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கத்தருடைய நன்மையை நான் காண்பேன் தகிந்த சங்கீதக்காரனை கொல்லணும்னு நினைக்கிறானுங்க தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாங்க நாசமாக போகணுன்னு நினைக்கிறாங்க அழிச்சிடணும்னு நினைக்கிறான் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கத்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் இன்னேரம் கெட்டு போயிட்டுருப்பேன் இருப்பேன் அழிஞ்சு போயிருப்பேன்றான் இன்னேரம் தோற்று போயிருப்பேன் விசுவாசம்தான் என்னை வாழை வைத்து கொண்டு இருக்குதுன்றான் நீங்கள் எப்படி நானும் சொல்லுகிறேன் விசுவாசம்தான் காப்பாற்றி கொண்டு வருகிறது வாழை வைத்து கொண்டு வருகிறது இல்லையா இவங்களை வாழ வைக்கும் தோற்று போக மாட்டீர்கள் விசுவாசம்தான் நிற்க வைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் பதினாலாம் வசனம் கத்திருக்கு காத்திரு ஃபைனல் டச் கொடுக்க நான் பாருங்கள் கத்திருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்திருக்கே காத்திரு காத்திருன்னு ஒன்று இது ஏதோ ரொம்ப லேட்டாக வரும்போல் இருக்குது பதில் அப்படின்னு நினைக்கூடாது நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வருங்க நான் பாருங்கள் முதல்ல இங்கே சபை ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள சிம்பிள் கட்டணம் ஒரு ஹால் போட்டுட்டு இருந்தோம் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து பா சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவன் அந்த வழியாக நான் நடந்து போயிட்டு இருக்கேன் என்னை பார்த்துட்டு அந்த தெருவில் இங்கே போய் கற்றியே யார் வருவா கோயிலுக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் என்னை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறேன் எனக்கு வயசு அப்போ ரொம்ப கம்மி முப்பது வயசு கூட இல்லை கம்மி அப்போ நான் வந்து பெரும் முயற்சி எடுத்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே போய் கட்டுறீ இங்கே யார் வருவா உனக்கு ஒரு ஆளும் வரமாட்டான் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டு போயிட்டான் போய் எனக்கு ஞாபகம் இருக்கா அன்றைக்கி போய் வீட்டில் போய் அழுதே அழுதுட்டேன் கதவு மூட்டிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டான் ஆண்டவரே என்ன இப்படி கொண்டாந்து ஒட்டிடு என்ன அப்படின்னு தான் சொல்கிறேன் பாருங்க இதெல்லாம் நான் உணர்ந்து பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி தான் சங்கீத காரணம் மாதிரி கொஞ்சம் கலங்கி போயிட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சுதாரிச்சிக்கிட்டேன் கற்றுருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் அடைந்து கழுகு போல் செட்டையில் அடித்து கிளம்புவார்கள் அப்படின்னு சொல்லி ஓடினால் இளைப்படையார்கள் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி இழைப்பு களைப்பு எல்லாம் போயிடுச்சு புது உயிர் உண்டாச்சு எனக்கு ஆனால் பதில் உடனே உண்டாகலை பாருங்கள் அப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் இவன் யாரும் வரமாட்டாங்கன்னா எல்லோரும் வருவாங்கன்றது கத்தர் காமிக்கணும் அடுத்த நாளே காமிக்க முடியும் எனக்கு அடுத்த நாளே ஒரு கூட்டத்தை கொட்டி காமிச்சிட முடியுமா கத்தர் எனக்கு இல்லை முப்பத்தஞ்சு வருஷமாக நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கேட்டிங்கன்னா எல்லாம் வருவாங்களான்னு கேட்டால் அவனே வந்து பார்த்துட்டான் அவனே வந்து பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு வந்து எதுக்கோ வந்தாம்பாருக்கும் அதான்னு பார்க்குறான் என்னடா என்னப்பா பண்ணீங்க எப்படின்னா பண்ணது இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்களே அவனே வந்து பார்த்தான் நானும் சில வருஷங்களுக்கு பிறகு தான் பார்த்தேன் கத்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் ஜெபிச்சிருக்கேன் கேட்டிருக்கிறேன் கத்தர் செய்வார்ன்றதுக்கு காத்திருக்கு வேணும் காத்திருக்கிறதுனா ஏதோ நம்பிக்கையற்றோன்னு அழுதுட்டு காத்திட்ருக்குறதில்ல கிடைக்குமோ கிடைக்காதோன்னு காத்திட்ருக்குறதில்லை நிச்சயமாக கத்தர் செய்வார் ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் டைம் வராதுன்னு சொன்னால் வருன்றத கத்தர் காமிப்பார் கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கு சில காரியங்களுக்கு டைம் வேணும் அது தெரியலையே அவங்களுக்கு அதை சொல்லியிருக்குது கத்தருக்கு கற்றுருக்கு காற்றுரு பாருங்கள் பாருங்கள் எப்போவுமே பாக்ஸிங் மேட்ச் மாதிரி பதினஞ்சு ரவுண்ட் இருக்குது முதலே ஒன்றா ரவுண்ட்லேயே கையை வைத்து போதும் அப்படின்ற கூடாது என்னால் முடியலன்னு பதினஞ்சு ரவுண்டு தாக்கி பிடிக்கணும் கடைசியில் தெரியும் யார் ஜெய கடைசியில் நாம தான் ஜெயிக்கிறோன்னு வேதவாசனம் சொல்லுகிறது எல்லாரும் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் மோசம் போவதில்லை கத்தாவே நான் காத்திருக்கிறேன் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக நான் திற இருக்க கிருபை செய்வீராக கத்திருக்கு நான் காத்திருக்கிறேன் நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறபடியாவது நமக்கு ஸ்தோத்திரம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் புலம்புவதில்லை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம் கத்தாவே கத்தாவே இந்த மக்களை ஆசீர்வதித்திரல என்று ஒன்றாக நாங்கள் ஜபித்தோம் தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க இந்த காரியத்தை எடுத்து வைத்து கொண்டு ஜபிக்கவர்களுக்கு விரும்பு இந்த ஜபத்தின் மூலமாக அவர்கள் ஆற்றை தேற்றி பலப்படுத்துவீராக இந்த ஜபத்தின் மூலமாக இந்த தேசத்துக்கே உள்ள ஆசீர்வாதமாக விளங்கட்டுங்க தாவே காத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன் கத்திர உள்ள ஆசீர்வதிப்பார்